பயிலுவோம் இயந்திரையல் பழகு தமிழில். அண்ணா பல்கலை பாடங்கள் பழகு தமிழில். வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று ME6404 தெர்மல் இன்ஜினியரிங்கில் செகண்ட் யூனிட் ஐசி இன்ஜின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் மாடியூல் 2.35 explain the limitations of a complete carburetor. நம்ம சிம்பிள் கார்பரேட்டர் படித்தோம், அதில் சில டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி அதில் கொஞ்சம் நிறையா சர்க்கியூட்ஸ்லாம் சேர்த்ததும் அது கம்ப்ளீட் கார்பரேட்டர்னு ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த கம்ப்ளீட் கார்பரேட்டர்லேயும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, எல்லா இதுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால அதிலிருந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து பெட்ரோல் ஃபியூயல் இன்ஜெக்ஷன். இப்போ டூ வீலர்ஸில் தான் இன்னும் வரலை ஃபியூயல் இன்ஜெக்ஷன். நம்ம நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்க எல்லா பெட்ரோல் இன்ஜின் கார்களும், பெட்ரோல் காரில் இருக்கிற இன்ஜின்களும் இந்த ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தில் தான் ஓடுது. டூ வீலர்லேயும் யமகால மாதிரி 100,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற சில வண்டிகளில் ஃபியூயல் இன்ஜெக்டர்ஸ் இருக்குது. இன் ஃபியூச்சரில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பெட்ரோல் இன்ஜினும் ஃபியூயல் இன்ஜெக்ஷனில் தான் ஓடும். அதனால் இதில் கம்ப்ளீட் கார்பரேட்டரில் என்ன லிமிட்டேஷன் இருக்குது, எதை சாட்டிஸ்ஃபை பண்ணலைங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதோட இனிமேல் ஏன் ஃபியூயல் பெட்ரோல் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் தான் வரப்போகுது, அது என்னென்ன மெத்தட்லாம் இருக்குங்கிறத அடுத்த மாடியூலில் பார்ப்போம். அதையும் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்ப்போம் இந்த டயக்ராமை. முதல்ல பார்ப்போம் இந்த முதல் டயக்ராமில் பார்த்தா இது வந்து ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது வந்து இன்லெட் ஏர் ஃபியூயல் மிக்சர்லாம் போகுது. முதல்ல வந்து ஏர் உள்ளே வருது, பிறகு கார்பரேட்டர் வழியே கூடி போகும்போது ஏர் ஃபியூயல் மிக்சராக போகுது. இதில் சிலிண்டர், இது இன்ஜினுடைய அவுட்புட் சாஃப்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இன்ஜின், இது ஃபஸ்ட்டு சிலிண்டர், செகண்ட் சிலிண்டர், ஃபோர்த் சிலிண்டர், தேர்ட் சிலிண்டர், ஃபோர்த் சிலிண்டர். இது வந்து மல்டி சிலிண்டர் இன்ஜின். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட்டர் வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த ஃபோர்த்து சிலிண்டருக்கு தான் பக்கத்தில் இருக்குது, அதுக்கடுத்து தேர்டு, பிறகு செகண்டு, 1வது சிலிண்டர் வந்து இந்த கார்பரேட்டரில் வந்து அதிக தூரத்தில் இருக்குது. இப்போ எப்போ வந்து இதில் கார்பரேட்டர் ஏர் ஃபியூயல் மிக்சர் வரும், ஒவ்வொன்றுலையும் சக்ஷன் ஸ்ட்ரோக் நடக்கும்போது தான் வரும். சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்குது சிலிண்டருக்குள்ளே, அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட குறைஞ்ச ப்ரெஷர், அதாவது பார்ஷியல் வேக்கம் க்ரியேட் ஆகுது. நமக்கே தெரியும், நம்ம வந்து பார்ஷியல் வேக்கம் க்ரியேட் ஆகிச்சு, ப்ரெஷர் ட்ராப் ஆச்சுன்னா என்ன ஆகும், டெம்பரேச்சரும் ட்ராப் ஆயிரும். அப்போ இந்த இன்லெட் மணிஃபோல்டுன்னு இங்கேருந்து கார்பரேட்டர்லேருந்து இங்கே வர்ற சிலிண்டருக்குள்ளே போகிறது வரையிலும் இந்த மணிஃபோல்டும் குளிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா அதில் உள்ளே வந்து ப்ரெஷர் ரொம்ப ட்ராப்பான ப்ரெஷர் தான் இருக்குது, அதனால உள்ள டெம்பரேச்சரும் குறைஞ்சிருக்கும். அதனால் இந்த சுவர்லாம், அந்த வால்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ராப் குறையா இருக்கும், ப்ரெஷர் ட்ராப் அதிகமாக இருக்கும், அதாவது குறைஞ்ச டெம்பரேச்சரில் தான் இருக்கும், வெளியே இருக்கிற டெம்பரேச்சரை விட குறையா இருக்கும். அதனால இந்த கார்பரேட்டர்லேருந்து எவாப்புரேட் ஆகி வர்ற பெட்ரோல்லாம் என்ன ஆகும், இதில் போய் இந்த வால்ஸ்லாம், இந்த சுவத்துலலாம் போய் போய் துளி துளியாக அப்படியே அது வந்து கண்டென்ஸ் ஆகி நிற்கும். கண்டென்ஸ்னா என்னது, கேஸ் ஃபார்ம்லேருந்து லிக்யூட் ஃபார்மாக மாறுறது. கேஸ் ஃபார்ம்லேருந்து லிக்யூட் ஃபார்மாக டெம்பரேச்சர் குறைஞ்சதுனால அதில் போய் ஃபார்ம் ஆயிரும். அப்போ இங்கே முதல் 4வது சிலிண்டருக்கு கொஞ்சம் கரெக்டான ஏர் ஃபியூயல் ரேஷியோ கரெக்டாக போகும், அதுக்கடுத்து இங்கே இருக்கிற வால்லாம் அதிகமாக அந்த ட்ராப்லெட்ஸ் அதிகமாக ஒட்டிக்கிடும், அந்த ஃபியூயல்லாம் வந்து ட்ராப்பாக ஒட்டிக்கிடும். அப்போ தேர்ட் சிலிண்டரில் இன்னும் கொஞ்சம் அந்த ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து குறைஞ்சிரும், அப்போ லீன் மிக்சர் ஆயிரும். செகண்ட் சிலிண்டருக்கு போகும்போது இன்னும் குறைஞ்சிரும், இந்த ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ ஃபோர்த்து சிலிண்டரில் கரெக்டானதாக இருக்கும், ஃபஸ்ட்டு சிலிண்டரில் அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்காது. அதனால இந்த ஒரு கார்பரேட்டர்னால ஒரு மல்டி சிலிண்டர் இன்ஜினில் எல்லா சிலிண்டருக்கும் யூனிஃபார்மான ஏர் ஃபியூயல் மிக்சரை கொடுக்க முடியாது, அதுதான் இதனுடைய ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன். அதுதான் இங்கே கீழே போட்டிருக்கு, இன் மல்டி சிலிண்டர் இன்ஜின்ஸ் இந்த கார்பரேட்டர் இஸ் நாட் இன் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் சிலிண்டர். இந்த சிலிண்டர் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரே டிஸ்டன்ஸில் இல்லை, ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் வித்தியாசமாக இருக்குது. இந்த கார்பரேட்டரை ஈவன் இங்கே சென்டராக கொண்டு வந்து வச்சா கூட தேர்டும் செகண்டும் தான் நியரஸ்ட்டாக இருக்கும், ஃபோர்த்தும் ஃபஸ்ட்டு ஒன்றும் ஃபார் அவே,
ரொம்ப தூரத்தில் தான் இருக்கும். இந்த எக்ஸாஸ்ட் மணிஃபோல்டை பற்றி கவலை இல்லை, அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அது வெளியே இருக்கும், அதை பற்றி கவலை இல்லை. நம்ம இப்போ கார்பரேட்டரை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம இதை மட்டும் பார்ப்போம். அந்த இதுக்கு தான் இங்கே முதல் பாயிண்ட் கொடுத்துருக்கு. இன் மல்டி சிலிண்டர் இன்ஜின் த கார்பரேட்டர் குட் நாட் ஏபிள் டு சப்ளை யூனிஃபார்ம் ஏர் ஃபுயல் ரேஷியோ டு ஆல் சிலிண்டர்ஸ். எல்லா இதுக்கும் ஒரே யூனிஃபார்மஸ் ஏர் ஃபுயல் ரேஷியோ கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சிலிண்டர் டு கார்பரேட்டர் இஸ் அன்இக்குவல். இந்த கார்பரேட்டர்லேருந்து சிலிண்டருக்கு இருக்கிற தூரம்லாம் ஒரே மாதிரி இல்லை, ஈக்குவலாக இல்லை, அன்இக்குவலாக இருக்குது. ஃபியூயல் வில் டெபாசிட் ஆன் த மெனிஃபோல்டு வால் அஸ் ட்ராப்லெட்ஸ். சின்ன சின்ன ட்ராப்லெட்டாக இதில் வந்து ஒட்டிக்கிடும். அது ஏன் ஒட்டுது? டெம்பரேச்சர் குறையாக இருக்கிறதுனாலையும் ப்ரெஷர் குறையாக இருக்கிறதுனாலையும் உள்ளே வந்து ஒட்டிக்கிடுது. அதாவது கண்டென்ஸ் ஆயிடுது, வேப்பர் ஆனது இங்கே கார்பரேட்டரில் வந்து வேப்பர் ஆகி உள்ளே போகும்போது அது கண்டென்ஸ் ஆகி மறுபடியும் லிக்விட் பெட்ரோலாக அதில் வந்து சின்ன சின்னதாக ஒட்டிக்கிடும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன். இது கம்ப்ளீட் கார்பரேட்டரால் சரி கட்ட முடியாது. ரெண்டாவது பார்ப்போம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏர் வருது. ஏர் வர்றதுக்கு ஃப்ரீயாக வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தடுக்குது பாரு. இந்த சோக்கு வால் தடுக்குது. ஃபுல்லாக திறந்து இருந்தால் கூட சோக்கு வால் வந்து எப்படியும் ஒரு இதை வந்து தடுக்கத்தான் செய்யும். பிறகு இந்த வெஞ்சுரி இருக்குது. வெஞ்சுரி வந்து நம்மளாகவே தான் அதை தடுப்பாக கொடுத்துருக்குறோம். எதுக்காக கொடுத்துருக்குறோம்? இங்கே வந்து வெலாசிட்டி கூடணும், அங்கே வந்து ப்ரெஷர் ட்ராப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஆக மொத்தம் அது வந்து ஏர் ஃப்ளோவை வந்து தடுக்கத்தான் செய்யுது. ரெண்டாவது, இந்த இதில் இருக்கிற நாசில் அதாவது மெயின் ஜெட்டும் இந்த ஏர் ஃப்ளோவை தடுக்கத்தான் செய்யுது. மூணாவது, நாலாவது, இந்த த்ராட்டில் வால்வுங்கிறதும் ஃப்ரீயாக ஏர் போகாமல் அதுவும் தடுக்கத்தான் செய்யுது. இப்படிலாம் தடுத்து தடுத்து உள்ளே போகிற ஏர் போச்சுன்னா அதனுடைய வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி ரொம்ப குறைஞ்சிடும். அதுதான் அடுத்த இது. தெர் இஸ் ஏ லாஸ் ஆஃப் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி டியூ டு ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ளோ. ரெஸ்ட்ரிக்டட்னா என்னது? கெடுபடியானது, அதாவது ரொம்ப கட்டுப்பாடாக போய்கிட்டுருக்கு. ஃப்ளோ ஆஃப் ஏர் ஃபுயல் மிக்சர் பை வெஞ்சுரி த்ரோட். இந்த வெஞ்சுரி த்ரோட்டுக்கிட்ட போகும்போது இவ்வளோ அகலமாக வர்ற ஏர் வந்து இங்கே குறைஞ்சி போகுது, அதனால் அதையும் ஃப்ளோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. சோக் வால், இங்கே மேலே இருக்க சோக் வால்வும் அதனுடைய ஃப்ளோவை குறைக்குது. மெயின் ஜெட், இந்த இதில் இருக்கிற மெயின் ஜெட்டும் குறைக்குது. த்ராட்டில் வால், இந்த த்ராட்டில் வால்வ் குறைக்குது. இது தவிர இதே மாதிரி பெண்டெல்லாம் இருக்குது பாரு. இங்கே ஒரு பெண்டு இருக்குது. இந்த முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டருக்கு அடுத்து இங்கே ஒரு பெண்டு இருக்குது. இது ஒவ்வொரு இதுலேயும் பெண்டு இருக்குது. இந்த பெண்டெல்லாம் வந்து அதே மாதிரி வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்ஸை குறைக்கும். இதையும் ஒரு கம்ப்ளீட் கார்பரேட்டர்னால சரி கட்ட முடியாது. இதுவும் கம்ப்ளீட் கார்பரேட்டருடைய ஒரு குறைபாடு தான். மூணாவது, கார்பரேட்டர் ஹேஸ் மெனி வேரிங் பார்ட்ஸ். வேரிங் பார்ட்ஸ்னா தேய்மானம் ஆகக்கூடிய ஜாமான்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சோக் வால்வ் வந்து தேய்மானம் ஆயிடலாம், த்ராட்டில் வால்வ் தேய்மானம் ஆயிடலாம், இந்த மெயின் ஜெட் தேய்மானம் ஆயிடலாம். மெயின் ஜெட் தேய்மானம் ஆச்சுன்னா என்னாகும்? அதிகமாக ஃபியூயலை சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஃப்ளோட்டு, ஃப்ளோட் நீடிலு, இது எல்லாமே தேய்மானம் ஆகக்கூடிய ஜாமான்கள் தான். அப்போ இதில் எதெல்லாம் தேய்மானம் ஆயிடுச்சா ஆயிட்டா ஆஃப்டர் வியர் இந்த எஃபிஷியன்சி இஸ் லெஸ், எஃபிஷியன்சி வந்து லெஸ் ஆயிரும், குறைஞ்சிரும். அதனால இந்த கம்ப்ளீட் கார்பரேட்டரில் எல்லா விதமான சர்க்கியூட்டும் இருந்தாலுமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால இது வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாததுனால புது டெக்னாலஜி வந்திருக்கு. அதுதான் இங்கேயே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குப்பாரு. இதை ரெண்டு கொஸ்டினாக நம்ம அவங்க கேட்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்பிளைன் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் கார்பரேட்டர்னு கேட்கலாம். அல்லட்னா நெசசிட்டி ஆஃப் பெட்ரோல் ஃபியூயல் இன்ஜெக்ஷன். ஏன் பெட்ரோல் ஃபியூயல் இன்ஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வருது, ஏன் தேவைப்படுது, இந்தந்த குறைபாடுகள்லாம் இருக்கிறதுனால நமக்கு பெட்ரோல் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னு நம்ம எழுதணும். இங்கே லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் கார்பரேட்டருக்கு பதிலாக நெசசிட்டி ஆஃப் பெட்ரோல் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் ஹெட்டிங் போட்டு இதெல்லாம் எழுதணும். இந்த ரெண்டு டயக்ராமும் சின்ன சின்ன டயக்ராமாக நீங்கள் போடணும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கம்ப்ளீட் கார்பரேட்டர் முழுக்க படிச்சிருந்தாலும் அதுலேயும் சில குறைபாடுகள் இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன வந்திருக்கு? ஃபியூயல் இன்ஜெக்ஷன் ஃபார் எஸ்ஐ இன்ஜின். எஸ்ஐ இன்ஜின்லேயும் டீசல் இன்ஜின் கணக்க ஃபியூயல் இன்ஜெக்ஷன் வந்திருக்கு. ஆனால் சிஐ இன்ஜினில், டீசல் இன்ஜினில் இருக்கிறது கணக்க ஃபியூயல் இன்ஜெக்ஷன் இதில் இல்லை. இதில் கொஞ்சம் வேறு டைப்பாக இருக்கும். அதை அடுத்த மாடியூலில் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த மாடியூலில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது இதே மாதிரி கம்ப்ளீட் கார்பரேட்டர்லேயும் சில குறைபாடுகள் இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணக்கூடியதுக்கு பெட்ரோல் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சி யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
என்னுடைய சேனல் வந்து ஏயு மேக் இன் தமிழ். இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரெகுலராக ரிமைண்டர்ஸ் வரும். அந்த ரிமைண்டர்ஸ் வர்றதுக்கு அதில் இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போ இந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் பண்ணி கொடுத்துருவேன். அப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகே, சி யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.